ஆக்டோபஸ் மேட்ச் 2023-24 13வது மேட்ச் ஆக்லாந்து அசஸ் வெலிங்டன் ஃபயர்பேர்ட்ஸ் கடை நடக்க போது அதோட ஃபேண்டஸி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஜனவரி 4 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 8:30 AM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. MSDCRICKET 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீம் ஃபேண்டஸி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். REFFERAL CODE ஸ்மால் லீக் பெஸ்ட்டு ட்ரேடிங் கான்செப்ட் இருக்குது. MVP இல்லை, 5 பிளேயர் இருப்பாங்க, அதில் சிங்கிள் பிளேயர் மேலே பெட் பண்ணுற கான்செப்ட் இதெல்லாமே இருக்குது. REFFERAL CODE பயன்படுத்திங்க. டாப் கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. ஆக்லாந்து ஆசஸ் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஃபின் ஆலன், மார்க் சாப்மன் அண்ட் லாக்கி ஃபோகுசன் இன் ஆகிறாங்க. இது இந்த டீமுக்கு பலமாக பார்க்கலாம். இந்த 11 இருக்குங்கிற எதிர்பார்ப்பு. நிக்கிட் ஃபெரரே பாசிபிளாக பெஞ்சில் தொடர்வார். வெலிங்டன் ஃபயர்பேர்ட்ஸ்லேயும் சில இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் உள்ளே வராங்க. மைக்கேல் பிளேஸ்வெல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிரிக்கெட்டுக்குள்ளே வர்றாரு, 1 இயர் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட சொல்லிடலாம். சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தார், இன்டர்நேஷ்னலுக்கு போனார், அங்கே போலிங் பேஸ் நல்லா பண்ணார், பேட்டிங்லேயும் நல்லா டெப்த்து கொடுத்தார். இந்த மாதிரி இடத்துல இன்ஜுரி ஆனது ரொம்பவே பின்னாடி அவரை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து கிரிக்கெட்டுக்குமே அது கொஞ்சம் கஷ்டமான சூழலை தான் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஈஸ்வதியை உள்ளே கொண்டு வரதா, இவரை கொண்டு வரதா அப்படின்ற கேள்வி ஒரு இடத்துல இருந்தது. பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்குதுனால இவர் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்லாம் யோசித்தாங்க. ஆனால் இவர் பின்னாடி போனதுனால ரொம்ப டஃப்பாக போச்சு. வேர்ல்ட் கப்புக்கு இந்தியா மாதிரி இடத்துக்கு வந்திருந்தால் இவர் இன்னுமே பிரபலம் ஆகிருக்கலாம் அப்படின்றது இருக்குது. எனிவே இந்த மேட்ச் இப்போ வராரு, மறுபடியும் கம்பேக் கொடுப்பாரான்னு பார்க்கணும். ஆடம் மில்னே எக்ஸ்ட்ரா பேஸ் வச்சுருக்காரு, அவர் உள்ளே வருவார். அண்டு இந்த இடத்துல யோசிக்கும் போது முகமது அப்பாஸ் வெளியில், பிரேசில் வர இடத்துல கண்டிப்பாக அப்பாஸாக இருந்தார், அவர் வெளியில் போகிறன்னு எதிர்பார்க்கலாம். இல்லை செஸ்ஸி டாஸ்க் ஆஃப் வெளியில் தள்ளுறாங்களா அது பார்க்கணும். இன்னொரு பக்கம் மெக்லன்ஸ்லான் இருக்கார், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், ஏற்கனவே விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் யோசிக்கும் போது பிரண்டல் இருக்கிறதுனால ஒரு பாயிண்டில் மெக்லன்ஸ்லான் வெளியில் வைக்கலாம். ஆனால் நல்லா பண்ணுறார் விக்கெட் கீப்பிங் அண்ட் பேட்டிங்லேயும் ஒரு டெப்த்து கொடுக்குறாரு அப்படின்றனால மெக்லன்ஸ்லான் தொடரலாம் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. பாசிபிள் அந்த 11 அப்பாஸுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. ஆக்லாந்துலேருந்து இந்த மேட்ச் லைட் ரெயின் ஃபோர்காஸ்ட் இருக்குது. 24 மேட்சில் 10 பேட் ஃபஸ்ட்டு, 12 சேசிங், 2 டைம் மேட்ச் இருந்திருக்கு. 169 பேட் ஃபஸ்ட் ஆவரேஜ். இது இன்டர்நேஷ்னல்லே இந்த மாதிரி இருந்திருக்கும் போது கண்டிப்பாக சூப்பரான பேட்டிங் ட்ராக். டொமஸ்டிக் ரெக்கார்டு அந்த அளவுக்கு கிடைக்கல, நான் இன்டர்நேஷ்னல் நம்பர்ஸை போட்டிருக்கேன் பார்த்துங்க. 243-6 அப்படின்ற நியூசிலாந்து ஸ்கோர் ஹை ஸ்கோராக இருந்திருக்கு. பங்களாதேஷுக்கு 76-10 அப்படின்ற லோ ஸ்கோர் கிடச்சிருக்கு. இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நல்ல ஸ்கோர் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தால் கூட விமன் மேட்ச் நடந்து இந்த மேட்ச் நடக்குது, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் மழை இருக்குது அப்படின்றதுனால என்ன மாதிரி ட்ராக் வந்து டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரது கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் மேட்ச் டைமில் தான் மழை, அதுக்கப்புறமா மழை இல்லை, முன்னே மழை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால மேக்ஸிமம் இந்த மழை விலகி கூட போகலாம், மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக கூட இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது லைட் ரெயின் ஃபோர்காஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கணும். த்ரூ அவுட் த டே அப்படின்ற மாதிரி இங்கே இல்லவே இல்லை. அந்த வகையில் நிறைய நேரம் லைட் ட்ரெயின் வரும்போது மேட்ச் நடக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். அந்த எதிர்பார்ப்பு தான் இங்கே அதிகமாக இருக்குது. வெலிங்டன் ஃபயர் பேட்ச் பேட்டிங்கில் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற ஒரு ஃபீல், அதனால் அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ராபின்சன் இந்த சீசனில் பெருசாக அடிச்சிருக்காரு, டாம் பிளண்டில் போன மேட்ச் ஷோ பண்ணார், நிக்கலி கொஞ்சம் ஸ்டெடி பண்ணுறாரு, நான் அந்தளவுக்கு இது வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணலை. பிரேஸோட அந்த இன்னிங்ஸ் பெஸ்ட் இன்னிங்ஸ் வருமா பார்க்கணும். டாஸ்க் ஆஃப் ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாருன்னு சொல்லலாம். மெக்லஸ்லனோட குயிக் இன்னிங்ஸ் இருக்குது, இருந்தாலும் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக தான் யோசிக்கணும். ஆனால் நாதன் ஸ்மித், லோகன் வேன் பீக் இவங்கெல்லாம் சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியும். ஹேண்டி ஆடம் மில்னேவோட ஃபயர் ஹிட்டிங் அப்படின்றதையும் எதிர்பார்க்கலாம். இன்னிங்ஸ் பில்டர், அதே நேரத்தில் ஸ்கோரிங் குயிக்காக அடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஃபயர் பேட்ஸை ஷோ பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்குது. பட் இந்த சைடுன்னு யோசிக்கும் போது ஃபின்னால் அந்த விஷயத்தை பண்ண முடியும், சாப்மன் அந்த விஷயத்தை பண்ண முடியும். ஃபார்ம் பேஸில் கத்தல் பெருசுன்னு சொல்ல முடியாது, கன்சிஸ்டன்ட் இல்லை. சோலியாவோட ஃபார்ம் டோட்டலாகவே டவுனாக இருக்குது. ஓடனல் ஓரளவுக்கு டீசன்ட் ஃபார்மில் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இருந்தால் கூட நம்ம ஃபைவ்ல வராரு, ஓரளவுக்கு ஸ்டெடி இன்னிங்ஸை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். கேம் ஃபிளச்சர் குயிக்காக ஆட முடியும், ரியான் ஹாரிசன் குயிக்காக ஆட முடியும், ஆனால் அந்தளவுக்கு பயன்படுத்தல இந்த சீசனில் பவுலிங் பேஸில் அப்படின்றது இருக்குது. பவுலிங்கில் நல்லா இருக்காங்க, தந்திர ஃபென்ஸாக இருக்கட்டும், ஃபோகஸனாக இருக்கட்டும், டெல்ஃபோர்ட்டாக இருக்கட்டும், இல்லை பெஞ்சமின் லிஸ்டராக இருக்கட்டும், சப்போர்ட்டுக்கு சோலியாக இருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது போலிங் ஓகேன்னு சொல்லலாம். நான் பேட்டிங்கில் எனக்கு என்னமோ அந்த வெலிங்டன் ஃபயர் பேட்ஸ் அளவுக்கு இல்லாத ஃபீல் இருக்குது, அதனால வெலிங்டன் ஃபயர் பேட்ஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த சைடு பவுலிங்கில் நல்லா இருக்காங்க, பார்த்தா நாதன் ஸ்மித்தாக இருக்கட்டும், லோகன் வான்பீக்காக இருக்கட்டும், ஆடம் மில்னே, பீட்டர் எங்கேஜ்மெண்ட், பென்சியர்ஸ், பென்சியர்ஸோட எக்ஸ்ட்ரா பேஸ் அப்படின்றது இருக்குது, வேரியேஷன் அப்படின்றது இருக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபேவராக இருக்குது. அதனால் வெலிங்டன் ஃபயர் பேட்ஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் ரெயின்ஃபால் அந்த ஒரு விஷயம் எதை வேணுமாலும் எப்படி வேணுமாலும் மாற்றலாம், பார்த்துக்கணும். ஆக்லாந்து ஆசஸ் நியூ பாலர் பெஞ்சமின் லிஸ்டர் கூட வந்து பாசிபிளாக தந்துருவேன். ரெண்டு பேருமே நல்லா ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. லாக்கி லேட்டாக வருவார், லூயிஸ் ரெல்ஃபோர் கொஞ்சம் லேட்டாக வரலாம், பவர் பிளேயில் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. லாக்கி ஃபோகஸனுக்கு 6th ஓவர் அந்த பெனால்ட்டி மேல் ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்புன்னு யோசிக்கலாம். சீன் சொல்லியாவோட ஒரு சில ஓவர் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மோஸ்ட் ப்ராப்ளி இந்த 5 பவுலர் ஸ்டிக் அப்படின்றது ஆக்லாந்து ஆசஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க.
ரியான் ஹாரிஸ்னு ஒரு அடிஷனல் ஆப்ஷனாக பவுலிங்கில் வச்சுக்கலாம், யோசிக்கலாம். அண்ட் மேட்ச் அப்பனு பவுல் பண்ணலாம், பட் பார்க்கணும் கொஞ்சம் டவுனாக இருக்குது, ஒரு ஸ்பின்னர் தேவை அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் மார்க் சாப்மேன பயன்படுத்துவாங்களான்னு பார்க்கணும். அண்ட் ஃபயர் பேட்ஸ்னு பார்க்கும்போது பென்சியஸோட நியூ பால் கூட ஆடம் மில்னே யோசிக்கலாம். அண்ட் நாதன் ஸ்மித் நல்லா பண்ணுறான் நியூ பாலில், பென்சியஸை கொஞ்சம் லேட்டாக எடுத்துட்டு வரலாம், மில்னே அண்ட் நாதன் ஸ்மித் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிச்சா அப்படி கூட பண்ணலாம். ஏன்னா மில்னே இப்போ உள்ளே வராரு, நியூ பாலில் நல்லா வீசுவார், எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்கும். அண்ட் மிடில் பேஸில் வீசினா நல்லா தான் வீச முடியும், மேக்ஸிமம் எண்ட் பேஸில் நம்ம ஆடம் மில்னே அண்டு லோகன் வான் பிக்கை யோசிக்கலாம். நாதன் ஸ்மித் பென்சியஸ் மறுபடியும் மிடில் ஓவர்ஸில் வீசுவாங்க. பீட்டர் அங்கஸ்மன் ஆஃப்டர் பவர் பிளேவை எதிர்பார்க்கலாம். இங்கே பிரேஸ்வெல் பவுல் பண்ணுறவரா அந்தளவுக்கு அவருக்கு ஃபிட்னஸ் இருக்கா அதை பார்க்கணும், மோஸ்ட் ப்ராபப்ளி வாய்ப்பு கம்மின்னு சொல்லலாம், ஆனால் பார்க்கலாம். ஆனால் ஒரு வார்மப்புக்காவது ஒரு சில ஓவர்ஸ் வீசுறதுக்கான வாய்ப்புங்கிற மாதிரி யோசிக்கப்படுது. ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் அவங்க, இவங்க ஃபைவ் பவுலர்ஸ் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ராவாக பிரேஸ்வெல்ல கன்சிடர் பண்ணுங்கள். தந்திர ஃபென்ஸில் ஆக்கி ஃபோகுசன் பெஞ்சமின் லிஸ்டர் ஃபோர் ஓவர் அப்படின்னு பார்க்கலாம். லோகன் ஒன்பிக் ஆடம் இல்லை, பீட்டர் யங்கஸ்பன் இந்த சைடு யோசிக்கலாம். லாக்கி ஃபோகுசன் பெஞ்சமின் லிஸ்டர் மோஸ்ட் ப்ராப்ளி எண்ட் ஓவரில், இங்கே லோகன் ஒன்பிக் ஆடம் இல்லை இந்த சைடு எண்ட் ஓவரில் எதிர்பார்க்குறோம். ஆலன் சீன் சொல்லியாக குறைவாக எடுத்திருக்காங்க, ஆப்வியஸாக ஆலன் இந்த மாதிரி டொமஸ்டிக் ஃபார்மெட்டில் சடனாக ஒரு 30-40 அப்படின்னு கொடுத்துட முடியும், நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும், 2 விக்கெட் பாயிண்ட்டாவது மினிமம் எடுத்து கொடுக்க முடியும், அந்த மாதிரி ஷோ பண்ணியிருக்காரு. பார்க்கலாம் இன்றைக்கி அது மாதிரி எடுக்க முடியுமான்னு. சீன் சொல்லியாவோட ஃபார்ம் ரொம்ப டவுனாக இருந்தால் கூட ஓவர் கொடுக்குறாங்க, அந்த பேஸில் விக்கெட் எதுவும் எடுத்துட்டால் கண்டிப்பாக அது பூஸ்ட்டாக பேட்டிங்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகலாம், ஏதாவது ஒன்று பண்ணும்போது இன்னொன்று ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ஒரு விஷயம் எதிர்பார்த்து தொடர்ந்து கேப்டனைஸ் கேப்டன் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, நல்ல வாய்ப்பாக பார்க்கலாம். ஃப்ளெச்சர் அண்ட் பென்சியஸு நல்ல கன்சிடரேஷன், இப்போ பிரண்டில் போன மேட்ச் அடித்தனால அண்ட் பேட்டிங் ஆடல லேட் ஆகிறதுனால ஃப்ளெச்சரை கன்சிடர் பண்ணாமல் இருக்காங்க, ஆனால் அவரோட வேலையை அவர் சூப்பராக பார்த்துட்ருக்காரு. பென்சியஸோட எக்ஸ்ட்ரா பேஸில் விக்கெட் விழுந்தால் அது நமக்கு பாசிட்டிவாக பார்க்கலாம். நாதன் ஸ்மித், வேன் பீக் அண்ட் பீட்டர் யங்கஸ்மன் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆப்வியஸாக சீன் சொல்லியா பிளண்டல் அண்டு பிரேஸ்வெல்லையும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். ஒரு சைடு லோகன் வான் பீக் எவ்வளோ தூரம் பேட்டிங் டிஸ்பிளே பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த சீசனில் அப்படிலாம் இல்லை, ஆனால் விக்கெட் டேக்கிங்கில் ஓரளவுக்கு பண்ணிட்டுருக்காரு, ஃபஸ்ட் மேட்ச்சில் இல்லாமல் இருந்தார், அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி அதே நேரத்தில் பீட்டர் யங்கஸ்மன் பார்த்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங்கில் தான் ஷோ பண்ணியிருக்காரு. ஸோ நாதன் ஸ்மித் மட்டும் ஓரளவுக்கு பேட்டிங்கில் ஒரு சில இடங்கள் இல்லை, பட் ஓவராலாக பார்க்கும்போது இந்த மூணு பேருமே பவுலிங் பேஸில் தான் யோசிக்கிற மாதிரி இருக்குது, ஓரளவுக்கு பேட்டிங் ட்ராக்காக இருக்கனால கொஞ்சம் பேட்டிங் சைடு போகிறது பெட்டர், அதனால தான் இங்கே பேட்டர்ஸை போட்டிருக்கேன். டாம் பிளண்டல் அண்டு பிரேஸில் கேப்டனைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள், அதுவும் பிரேஸில் ட்ரை பண்ணியிருப்பாங்களா அண்ட் ஆன் த டைம் ஆன் டைமில் இருக்கிறவங்க மைக்கேல் பிரேஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் ரொம்ப பிக் குறைவாக தான் இருக்கும், அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே நேரத்தில் மழை பெஞ்சு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி இடத்துலலாம் சிலர் மிந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க, சில பிளேயர்ஸ் மிஸ் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, ஏன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது, அதனால் கொஞ்சம் இந்த மேட்ச்சில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆனால் அவைலபிள் அப்படின்றவர்கள் முடிஞ்ச அளவுக்கு கேம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், மழையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். டீம் கிரியேட் பண்ணலாம், டீம் பாருங்கள். இப்போதைக்கு இந்த டீம் ஆன் டைமில் டாஸை பேஸ் பண்ணி ஒன் சைடு மேட்ச் இந்த மாதிரி கூட முயற்சி பண்ணலாம், ஒரு சைடு மேட்ச் நடந்து செகண்ட் ஹாஃபில் ஃபைவ் ஓவர் நடக்கும், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஐடியாவில் டீமை கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த மேட்ச்சை நல்ல வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.